இரண்டாவது செய்தியாக, செம்மொழி உயராய்வு மையத்தின் துணைத் தலைவராக டாக்டர் சுதா சேஷையன் அவர்களை மத்திய அரசு நியமித்திருக்கிறது. ஒரு பிரபலமான மருத்துவர், ஆன்மீக சொற்பொழிவாளர், மேடை பேச்சாளர், சமகாலத்திய தமிழ் அறிஞர்னும் அவரை வந்து போற்றக்கூடியவர். அத்தனை சிறப்பு வாய்ந்தவரை தான் மத்திய அரசு வந்து துணைத் தலைவராக செம்மொழி உயராய்வு மையத்துக்கு நியமித்திருக்கிறார்கள். இதில் முதல் எதிர்ப்பு குரலாக கிளம்பி இருக்கிறது வந்து சமூக நீதிக்கான குழு தலைவராக தமிழக அரசு நியமித்துள்ள திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து அதுக்கான எதிர்ப்பு குரலை கிளப்பியிருக்கிறாரு. அவர் பல்வேறு விஷயங்களை பட்டியலிடுறாரு, ஆனாலும் ஒத்துக்குறாரு, அவங்களுக்கு நல்லா தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் அறிவு இருக்குது, ஆனாலும் அவர்களை வந்து நீங்கள் வந்து மத்திய அரசை வந்து நியமித்திருக்க கூடாது, அது வந்து தமிழ் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களெல்லாம் அவமதிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது, அதை உணர்ந்து டாக்டர் சுதாசேஷையன் அவர்களே இந்த பதவி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களே போயிடணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் வச்சுருக்காருன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதை எதிர்த்து முதல் முதல்ல பேசியிருக்கிறவர் யாருன்னா சுபவீர பாண்டியன். அதிலிருந்தே தெரியும், சுபவீர பாண்டியனை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் ஏன் இந்த கருத்தை சொல்கிறார். அதாவது சுதாசேஷையன் என்கிற ஒரு தனி நபரை குறித்தான கருத்து அவருக்கு இல்லை. அவர் வெளியில் அப்படி சொல்லுவாரே தவிர, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஜாதியுடைய காழ்ப்பை வைத்து தான் அவர் இதை பேசுகிறாருங்கிறது சுபவீர பாண்டியனை அறிந்தவர்கள் எல்லாருமே பேசுவாங்க. அதில் நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறார், அவருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஏன்னா அவர் வந்து மருத்துவர், மருத்துவர் ஏற்கனவே வந்து அது அதுலேயும் ஒரு குசும்பாக அவர் அவ்வளவு விவரமாக பேசுகிறாராம். அப்பொழுது இருந்த ஆளுநர் அவரை எம்ஜிஆர் மருத்துவ கல்லூரிக்கு வந்து டீனாக அவர் போட்டார். ஏன்னா அந்த கவர்னர் இல்லைன்னா இவர் அந்த தகுதிக்கே வந்திருக்க மாட்டார்னு இவர் நினைக்கிறாரா? புரியல. உங்கள் எத்தனை வருஷமாக மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் பெரிய மருத்துவராக இருந்தாருங்க, அவரை அறிந்தவர்கள், அவருடைய திறமையை தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, அவர் தமிழ், அவர் பேசக்கூடிய தமிழாக இருக்கட்டும், அவர் எழுதக்கூடியதாக இருக்கட்டும், பத்திரிகைகள் எழுதக்கூடியதாக இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் என்ன, அதாவது ஒரு சிலருடைய திறமை, அதாவது தொடர்ச்சியாக எதிர்ப்பிலேயே இருக்கக்கூடியவங்க ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேரும், இப்போ என்ன அவங்களுக்கு சாதகமான ஆட்களை தான் ஒரு சில முக்கியமான பணியில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த இருவர் ரெண்டு பேரும் இதாக இருந்தால் கூட இவர்களுடைய எண்ணம் என்ன, இவங்க என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதை வந்து அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் உண்டு. அது அவர்கள் திறமையான அதிகாரிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரெண்டு பேருமே பிடிக்கும், கருணாநிதிக்கும் அவங்கள பிடிக்கும், ஜெயலலிதாவுக்கும் பிடிக்கும். அப்படி ரெண்டு மூணு பேரை நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, இப்பொழுது ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்கார், அவர் அப்படி தான். அப்புறம் இந்த பேடி, அவர் ககன்தீப் சிங் பேடி இருக்கிறார். இறையன்பு, இறையன்புக்கு அந்த அம்மா அவ்வளோ பிடிக்காது, கருணாநிதிக்கு பிடிக்கும். இது மாதிரி பல திறமையான அதிகாரிகள் இருந்தான். அந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா சுதாசேஷன் அரசு விழாக்களில் கம்பேரிங் பண்ணுறதுல ஜெயலலிதா அவர்களும் பயன்படுத்தியிருக்கிறார் அவங்கள, அவங்களுடைய வாய்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதே அவர் கருணாநிதியும் பல பிளாட்ஃபார்மில் அவங்கள பேசுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். இது அவர் அவங்களுக்கு அறிந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய ஸ்ட்ரீம் எதுவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு திரும்ப திரும்ப அவர் சொன்னது அதுதான் ஒன்று. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதாவது ஆளுநரிடம் ஒரு ஃபைல் வந்து பெண்டிங் இருக்கு தொடர்ச்சியாக, நான் அதுக்கு சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கிறேன். என்ன அது முக்கியமான ஃபைல் அப்படின்னா, ஆயுஷ் அந்த துறையிலிருந்து ஒரு இது மருத்துவக் கல்லூரிமா, அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வைஸ் சான்சலராக என்னென்னா முதல்வர் தான் போடணுங்கிறது இவங்க நம்மளுடைய மேரத்தான் அமைச்சர் அவர் ப்ரப்போஸ் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்கார், இது செல்லுபடியாகாது அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. அந்த ஃபைல் தான் பெண்டிங். இப்போ இதே இதை நான் கேட்கலாம்ல, ஆயுஷ் மருத்துவத்திற்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம், அவருக்கு அந்த மருத்துவத்தை பற்றி அறிவு எல்லாம் உண்டா அவருக்கு? சரி, டிஃபால்ட்டாக முதல்வர்னால் ஒரு சில பதவி அவருக்காக கொடுத்துருக்காங்க, இப்போ அந்த அடிப்படையில் தான் இவர். இப்போ இவருக்கு தமிழ் ஆராய்ச்சியை பற்றி எல்லாம் தெரியுமா? இவங்க அப்பா எழுதின என்னென்ன நூல் எழுதியிருக்காரு, அந்த நூலில் என்னென்னலாம் இருக்குன்னு இந்த முதல்வருக்கு தெரியுமா? இப்போ நேற்று வந்து சமூக வலைதளங்களில் கிண்டலாக ஒரு சில பதிவுகளை போடுறாங்க, நான் அதை முழுசமாயாக ஏற்றுக்கலை. என்னென்னா என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, குறிப்பாக இப்போ இந்த மாநாடு, திருமாவளவனுடைய மாநாடாக இருக்கட்டும், வேறு சில விஷயங்கள், அதுவும் குறிப்பாக ஜிஎஸ்டி, அந்த அன்னபூர்ணா ஓட்டல் சம்மந்தமாக கேள்வி கேட்டது, அவர் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நிருபர்,
அதற்கான பதிலை ஒரு துண்டு சீட்டில் தேடிட்டு இருக்காரு. இப்போ இது போன்ற ஒரு முதல்வர் நாம் பார்த்ததில்லை. என்ன கேள்வி நிருபர் கேட்பார் என்று தெரிந்த இவர் தயாராக வந்திருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் கிண்டலா சமூக வலைத்தளம், இதை நான் ஏற்கலை. ஏன்னா அந்த அளவுக்கு தெரியாதவர்லாம் ஸ்டாலின் கிடையாது, அதை நான் கண்டிக்கிறேன். அந்த சமூக வலைத்தளத்தில் அவர் பதிவு செய்து வர. ஆனாலும் இப்படி இருக்கிறவர் இவரை வந்து தமிழரசி தலைவர்னா நம்ம ஏற்றுக்கணுமா? மெத்தப்படித்து, அதாவது அவர் ஸ்ட்ரீம் வேறையா இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம். இது பல பேருக்கு அந்த தமிழ் மீது ஆர்வம்ங்கிறது இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்ன? அப்படி பார்த்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயா இருக்கட்டும், அவங்க அப்பா வந்து இவரை வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஒரு பாடக்கூடிய பாடகராக கர்நாடிக் மியூசிஷியனாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். கடைசியில் அவர் என்ன ஆனாருங்கிறது நமக்கு தெரியும். இதுமாரி ஒவ்வொருத்தவங்களுக்கு விருப்பம் சார்ந்து அவன் அடுத்தது தங்களை வந்து தகவமைத்து கொள்றதுலங்கிறது உண்டு. இப்போ அப்படி பார்த்தா இப்போ இவங்களுக்கு மிகவும் பிடித்த அந்த கீழடி பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஒரிசாவில் வந்து அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, ஆட்சி நிர்வாகம் அது தானே பார்க்கணும். அவர் எதுக்கு உட்காந்துட்டு ஃபுல்லாக தமிழ் ஆராய்ச்சி பற்றி மட்டுமே பேசினு உட்காந்துருக்காரு? போராட்டத்திலாம் தமிழன் தான் எல்லாத்துக்குமே, அவர் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கார் பாலகிருஷ்ணன் நினைக்கிறாங்க பேர் அவர். இது மாதிரி ஒவ்வொருத்தங்களே நீங்கள் வந்து டீகோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களாக நம்ம பண்ணலாம். இவர் என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? அவங்களே வேணும். அதில் வேற தன்னுடைய பிரஸ்தாவத்தையும் சொல்லிக்கிறார். என்னன்னா இப்போ என்ன வந்து சமூக நீதி அந்த ஆணையத்துக்கு தலைவராக போட்டிருக்காரு, நான் எத்தனை ஆண்டுகாலமாக இந்த இதிலேயே இருக்கேன். இவர் எப்படிப்பட்ட சமூக நீதி காவலர் அப்படின்னு ரெண்டு பேர் இவரை பற்றி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று இந்த ஃப்ரான்ஸில் தமிழச்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொன்று நம்ம ஊர் பக்கத்திலே இருக்கிறாங்க, அவங்க வந்து தாமரை அப்படின்னு பேர் அந்த கவிஞர் பேர். அவங்க இவர் எப்படிப்பட்ட சமூக நீதியெல்லாம் கொண்டவர், இவர் எப்படியெல்லாம் தீர்ப்பு வழங்குவார், சமூக நீதி தீர்ப்பு வழங்குவார்னு அவர் சொல்லியிருக்காங்க. அந்த அவர்களுடைய கருத்து குறித்து தலைமை இப்போது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பொதுவெளியில் எனக்கு தெரிஞ்சு பேசினதா இல்லை. இப்படி உங்கள் மீது அடுக்கடுக்காக இரு பெண்களும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு யாராவது ஒரு யூடியூப்போ இல்லை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ நீங்கள் வந்து இதுக்கு முழு பதில் சொல்லுங்கள். அவங்களையும் நாங்கள் கூப்பிட்றோம், அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த அம்மையும் கூப்பிட்றோம், நீங்கள் பேசி சரி பண்ணுவோம். உங்கள் மீது ஒரு தமிழ் கடல், நீங்கள் தமிழுக்காகவே வாழக்கூடியவர், அதுவும் சமூக நீதி கலந்த தமிழ், இவரது சமூக நீதி கலந்த தமிழ். உங்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் வந்து திராவிட பள்ளியெல்லாம் வச்சுருக்கீங்க, அதிலேருந்து பல மாணவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய குற்றச்சாட்டை எங்களால் ஈஸியாக கடந்து போக முடியாது. அதனால் ரெண்டு பேரை வச்சு நம்ம ஒரு டிபேட் பண்ணி ஒரு பஞ்சாயத்து பண்ணலான்னு எந்த ஊடகமும் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, தலைவனும் எந்த பதிலும் சொல்ல. அதாவது பாருங்களேன், ஒரே நேரத்தில் இந்த பதவி குறித்து பேசக்கூடிய விஷயங்கள் பாருங்க. இப்போ லியோனி இருக்கிறார், அவர் தான் பாடணும் உள்ளது. அவர் எந்த, அவர் வந்து பிஇடி மாஸ்டர். ஆனால் அவருடைய தகுதிங்கிறது என்ன? பட்டிமன்றம், அது அந்த பாட்டு பட்டிமன்றம் அவர் நடத்தினார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஒரே ஒரு தகுதி என்னென்னா கருணாநிதி அங்கே கீழே உட்கார வச்சுட்டு அவருக்கு சொரிஞ்சு விட்டுக்கிட்டுருப்பார் வார்த்தைகளால், நீங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுலையும் இதுலையும் செய்து. அந்த தகுதியை தவிர அவருக்கு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிப்பதற்கு வேறு என்ன தகுதி இருக்கு? அவர் ஒரு 20-30 புஸ்தகம் எழுதியிருக்காரா தமிழ் சம்பந்தமாக? இல்லை பாடநூல் எப்படி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஏதாவது எழுதியிருக்காரா? குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட தமிழை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இந்தந்த வகுப்பு வயது வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது புத்தகம்லாம் எழுதியிருக்காரு அவர். அவர் எதுக்கு பாடநூலில் தலைவராக போட்டீங்க? அதுக்கு முன்னால் இருந்த தலைவர் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தாங்க, அதை விட மோசம், அது இருக்கட்டும். இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் நியமிக்கக்கூடிய பதவி. இப்போ இவங்களை போட்டதில் அவங்களுக்கு என்ன சிக்கல்? அவங்களுக்கு தமிழ்னா ஒன்றுமே தெரியாதா அப்படிங்கிறத அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய சொற்பொழிகளை கேட்டவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த இவருடைய குற்றச்சாட்டை பிறக்கும் ஒரே காலகட்டத்தில் இன்னொன்று வந்திருக்கு, ஏமா ரிப்போர்ட் திரைத்துறை மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலையும் வர வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் இப்போ குரல் கொடுத்தார். கடைசியில் பார்த்தா அவர் குரல் கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு போகிறார். கடைசியில் அவர் பேண்டீன்லாம் அவர் விருதாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு சில பாடகிகள் சொல்கிறாங்க. அவருடைய குற்றச்சாட்டுங்கிறது எப்படியோ அதே போல தான் இவர் வந்து அரசு நியமிக்கக்கூடிய பதவி குறித்தெல்லாம் இவர் கமெண்ட் பண்ணுறது. இதுக்கு மேலே அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். இல்லை, அந்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிடித்தவர்களை நியமிக்கலாம், உங்களுடைய ஜாதியினரை நியமிக்கலாம் அப்படின்னு வார்த்தையும் இல்லை. அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். நான் கடைசியில் அவர் இந்த சுதா சேஷயன்கிற ஒரு தனிநபர் மீது அவருக்கு வன்மம் இல்லை. ஐயோ, அவங்க நம்ம கூட எல்லாம் நமக்கு கம்பேரிங்லாம் நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம முறவாசல் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு தலைவருக்கு, அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அவங்க வந்து மேடையிலே இருந்து கம்பேர்லாம் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு இப்போ மத்திய அரசுடைய பதவி கிடைச்சிருச்சேங்கிற ஒரு இதான்னு. இன்னொன்று,
இப்போ இவரே சொல்கிறாரு டிஃபால்ட்டோ தலைவர் ஸ்டாலின், அடுத்தது துணைத் தலைவர் வந்தும் அவரால் தாங்க முடியல. பாருங்கள், அதில் ஒரு பெண்ணை வந்து துணைத்தலைவர் நினச்சிருக்காங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த திராவிடம் ஸ்டாலினுக்கு அடுத்தது ஒரு பெண் துணைத்தலைவராக இருக்கிறத இவங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போது வரைக்கும் முழுசாக கனிமொழி இவங்களால் ஏற்றுக்க முடியல. இல்லை என்னதான் திறமை வாய்ந்தராக இருந்தாலும், ஸ்டாலினோட அவர் திறமையாக இருந்தாலும் இல்லை சொல்லுங்கள், பேச்சிலையோ எழுத்துலையோ, ஆனாலும் அவங்களால ஏற்றுக்க முடியல. அது மாதிரி அடுத்தது இப்போ இவர் ஏதாவது ஓவர் ஸ்டெப் பண்ணி இவர் தன்னுடைய புலமையை காட்டி விடுவாரோ சுதா சேஷன்கிற ஒரு பயமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த ஆள் பேசுனது என்னென்னமோ பேசியிருக்கான், ஆனால் ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூலில் பேசிட்டு போனது போய் அமைச்சரே விளையாளத்து போய் அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய திராவிடத்துடைய ஸ்ட்ராங் அந்த பேஸ்மெண்ட்டு இருக்குது. அதனால் இவருடைய அச்சமும் நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது.